friends, assalamu alaikum. Welcome to NOORSIN kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chili bread எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பாக்கெட் bread எடுத்துக்கேன். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லா crispy ஆற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி இது வெச்சுக்கோங்க இப்போ இதை பிரட்டி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு டோஸ் ஆகற வரைக்கும் இத பிரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எண்ணெயிலயே சில பேர் பொரிப்பாங்க கட் பண்ணி நான் அப்படி பண்ணாம இந்த மாதிரி லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இத இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க எண்ணெயில வேண்டாலும் பொரிச்சுக்கலாம் இத இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா பீசையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ் கட் பண்ணா போதும் இப்போ ஒரு கடாய ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க chili sauce எடுத்துக்கேன் 1 ஸ்பூன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் காஷ்மீரி chili எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தாங்க உரைக்காது காரம் இருக்காது ஜாஸ்தி 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு 4 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுல 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த 1 கப்ங்கிறது ஒரு காபி குடிக்கிற டம்ளரால ஒரு 1/2 கிளாஸ் ஊத்திக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ பிரெட் இது கூட சேர்த்து நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய chili bread ரெடி ஆயிடுச்சு இத ஒன் டைம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்